விரைவு செய்திகள். சென்னையில் 200 இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் விரைவில் அமைக்கப்படும் என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதுகுறித்து நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் முதல்கட்டமாக 140 இடங்களில் இந்த நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்காக 180 கோடியே 45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நலவாழ்வு மையங்களில் பெருந்தொற்றின் போது சேவை செய்த மற்றும் மினி கிளினிக்குகளில் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், மருத்துவ உதவியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தேசிய தரவு மற்றும் பகுப்பாய்வு தளத்தை நித்தி ஆயோக் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரசின் தரவுகளை ஜனநாயகப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் அடிப்படை தரவு தொகுப்புகளை அவற்றின் இசைவோடு வழங்குவதும் இதன் நோக்கமாகும். நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் காந்த் முன்னிலையில் இந்த தளம் தொடங்கி வைக்கப்பட்டது. மத்திய மாநில அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள், கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் ஆர் சண்முக சுந்தரம் தலைமையில் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சியில் பணியாளர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. பயிற்சியின் போது பணியாளர்கள் பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. முகாமில் பாதுகாப்புத்துறை ஆணையர் ராஜாராமன் பொது விநியோக திட்டத்தின் நோக்கத்தினை விரிவாக எடுத்துரைத்தார். இப்பயிற்சியில் பணியாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. ஈரோடு மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஈரோடு மாவட்ட கோழி பண்ணையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் முட்டை திருவிழா பெருந்துறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ஆம்லெட், ஆஃப்பாயில், மசாலா முட்டை போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டன. முட்டையின் முக்கியத்துவம் குறித்தும் முட்டையில் உள்ள சத்துக்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. லடாக் இமயமலை பகுதியில் மொலாஸ் படிமங்களில் மேச்சோயிடே என்னும் அரிய வகை பாம்பின் புதைப்படிமத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த பாம்பு துணைக்கண்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலநிலை மாற்றங்கள் இந்தியாவில் இந்த பாம்பின் அழிவுக்கு காரணமாக இருக்கவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பின் மாதிரிகள் தன்னாட்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் வாடியா நிறுவனத்தின் களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திபோராவில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பிரார் பகுதியில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும், இதில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் அண்மையில் காஷ்மீரி பண்டி டிராகுல் பட் கொலையில் தொடர்புடையவர்கள் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர்.